எனக்கு என்னைக்குமே சூப்பர் ஸ்டார் தான் போட்டி, வேற எந்த ஸ்டாருமே கிடையாது. எனக்கு உடல்நிலை சரியில்லை, படுத்து படுக்கையா இருக்காரு, மோசமா இருக்காரு, இறந்துட்டாரு. எவ்வளவு போன் எவ்வளவு இது, எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. என் உயிரில் மேலான ரத்தத்தில் ரத்தமான ரசிகர்களே, தாய்மார்கள் வந்திருக்கலாம் தெரியல, தாய்மார்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நெஞ்சாரம் மனதார என்னுடைய வாழ்த்துக்கள். நான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கல ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா என்னுடைய இரண்டு கண்களை தொலைக்காட்சியும் பத்திரிகை நிறுவனங்களும் யூடியூப் சேனல் மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். என்னுடைய பிக்கப் படத்தில் ஒரு பேட்டி கொடுக்கும்போது எல்லா ப்ரெஸ்ஸும் வந்திருந்தீங்க. அதுக்கப்புறம் காலம் கடந்து நிறைய நிகழ்ச்சியெலாம் நடந்திருக்கு, அதில் தவறான நிகழ்ச்சியெலாம் நிறைய வந்திருக்கு. நேற்று கூட சில தொலைக்காட்சியில் என்னை பற்றி தவறானா எனக்கு உடல்நிலை சரியில்லை, படுத்த படுக்கையாக இருக்காரு, மோசமாக இருக்காரு, இறந்துட்டார், எவ்வளோ ஃபோனு எவ்வளோ இது, எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. பரவாயில்ல, அந்த மாதிரி பத்திரிகையில் என் பேர் வந்துக்கிட்டே இருக்குது. நல்லதாக வந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். என்னென்னா, தம்பி திலீப் நடித்த படம் எவன்னு நேற்று எனக்கு அழைப்பு வந்தது. பார்த்த உடனே நானே யோசித்தேன், என்ன எவன்னா என்ன அது, எவன்டா அது அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டேன். ஆனால் இந்த எவனுங்கிற அந்த படம் வந்து ரொம்ப டைட்டில் ரொம்ப நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி வரும், அது எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா தம்பி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு தடவை நான் வேறு ஒரு படத்துக்கு ஷூட்டிங்காக போகும்போது பார்த்தேன், ஒரு 20 மாடியிலேருந்து கீழே குதிக்கிறாரு. நானே ஆச்சரியப்பட்டேன். சும்மா பிக்கப் படத்துக்கு இங்கேருந்து அங்கே ஓடும் போதே வலிக்கு விழுந்து பின்னால் ஃபைனல் கால் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன். அந்த மாதிரி சேஃப்டி இல்லாமல் நான் பண்ணனால எனக்கு கொஞ்சம் சில ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் சரியாயிட்டேன். இப்போ ஒரு படம் யூத்து ஹீரோ பண்ணுறேன். அந்த மாதிரி சேஃப்டியோடு பண்ணோம்னா நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா உடல்நிலை ரொம்ப பாதிக்கும், தவறான செய்திகள்லாம் வரும். அதெல்லாம் தவிர்க்கணும்னா தம்பி திலீப் இனிமேல் அடுத்த படங்களில் வந்து ரொம்ப சேஃப்டியோடு நடிக்கணும். ஏன்னா நம்மளும் ஒரு சாதாரண ஒரு மனிதர் தான், படத்துக்கு தான் நம்ம ஒரு நடிகர், பட்டு வெளியில் பார்த்தா நம்ம ஒரு மனிதர் தான். அந்த மாதிரி இப்போ ப்ரெஸ் மீட்டிங்லாம் வந்திருக்கீங்க. 2008 நான் முத முத திரையுலகத்துக்கு வந்தேன். அதே மாதிரி தம்பியும் முத முத 2-வீலர் ரேஸில் வெற்றி பெற்றிருக்காரு. அவரு இங்கே கண்டிப்பாக ஜெயிப்பார், எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. உலகம் பூரா அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 350 தேட்டருன்னு சொன்னார். உண்மையில் இந்த படம் 700 நாள் ஓடணும், இல்லைன்னா நான் ஓட வச்சிட்றேன், கவலைப்படாதீங்க. நான் என்னுடைய லத்திகா படத்தில் நான் வந்து ஒரு சாங்கு, ஐயா கவிஞர் புலமை பத்து சாங்கு, நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முழு, அந்த சாங்கை கண்டிப்பாக அந்த படத்தில் வைக்கணும்னு சொல்லி அந்த படத்தில் வச்சு 350 அந்த பாட்டு வைக்கும் போதே 350 ஓடிச்சு. அவருடைய பேரன் ஹீரோவை பண்ணுறாரு, கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும். நீங்கள்லாம் அவருக்கு உறுதுணையாக இருந்து வளரக்கூடிய ஒரு கலைஞர், வளரக்கூடிய ஒரு ஹீரோ. அவரை மாதிரி ஒரு கலைஞர் வந்தால் இந்த திரையுலகத்தில் எத்தனையோ நட்சத்திரங்களை மின்றதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒரு தொடர்ச்சியாக நிறையா படம் பண்ணணும். எப்படி இந்த படத்தில் என்னை விட்டாருன்னு தெரியல. நான் இங்கே வந்து உட்காரும்போது வக்கீல் சார் மோகன் நினைக்கிறேன் வந்து நின்னொன்னு பயந்துட்டேன், வக்கீல் இங்கே வராரு, எதுக்கு வராரு, இவர் என்னையும் வந்து பார்க்குறாரு அப்படின்னு. இப்போ தான் தம்பி சொன்னார், எங்கள் சித்தப்பா, ஓ சித்தப்பா, ரைட் இருக்கட்டும். அது மாதிரி நல்ல ஒரு வக்கீல் வந்து நல்லா பேசுகிறாரு. உண்மையிலே நம்ம ஐயா புலவருடைய அண்ணம்மையும் சொன்னார், அந்த வார்த்தைக்கு நல்ல வார்த்தைகள்லாம், தமிழ் வார்த்தைகள் நல்லா பேசுகிறாரு. ஒரு சுறுசுறுப்பு கிடைச்சது, நான் உட்கார்ற மாதிரி நல்லா பேசுகிறாரு, பரவாயில்ல. அது மாதிரி இந்த மேடையில் அமர்ந்திருக்க அனைத்து என்னுடைய திரையுலக குடும்பத்தின் நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல, இருந்தாலும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தயவு செஞ்சு தொலைக்காட்சியும் பத்திரிகையாலும் தவறாத தயசை எழுதாதீங்க. அது ஏன் இப்படி எழுதுறீங்கன்னு எனக்கே தெரியல. அதனால் உங்களுக்கு என்ன லாபம்னு தெரியல. அது வந்து எனக்கு வந்து ரொம்ப பாதிக்குதுன்னா திரையுலகத்தில் ரொம்ப, ஐயோ இவர் உடம்பு சரியில்லை, இவரெல்லாம் நடிக்க மாட்டார், இவரெல்லாம் இவர் அவ்வளோதான் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு எப்பயுமே எனக்கு தொலைக்காட்சி பத்திரிக்கையாலும் எனக்கு வந்து ஒரு ரெண்டு கண்களாக தான் நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு பண்ணாதீங்க, அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பிக்கப் படத்தில் ஒரு போஸ்டர் தான் நாங்கள் போட்டோம், 3 கோடி பேர் பார்த்துருக்குறாங்க. அப்பவும் நீங்கள் தான் எனக்கு உறுதுணையாக இருந்தீங்க,
அதே மாதிரி இந்த படத்துக்கு நான் வந்திருக்கிறேன், இந்த விழாவுக்கு வந்திருக்கிறேன். என்ன நீங்கள் வந்து நல்லபடியாக எழுதணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் எழுதுவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த படம் வெற்றி பெறதுக்கு எல்லாம் இல்லை இறைவனை நான் வேண்டேன். தம்பி தொடர்ச்சியாக படம் நிறையா பண்ணணும், ஒவ்வொரு படமும் 300 நாள் ஓடணும், இல்லைன்னா ஓட வைக்கணும். அதான் என்னுடைய ஆசை. அவருடைய ரசிகர்கள் இன்னும் நிறைய பேர் என்னை சேர்ந்து அவரை வந்து தம்பி திருப்பி வந்து புகழேந்தின்னு பேர் வச்சிட்டாரு. ஆனால் உண்மையிலே புகழுக்கு உச்சிக்கு போவார். இந்த நம்பிக்கை இருக்குது, அந்த முகபாவனை, அந்த ஸ்டைலு, அந்த கலரு எல்லாமே அம்சமாக இருக்குது. தம்பியை வந்து நான் வந்து பாராட்டினா நான் எல்லாருமே தம்பி தம்பி தான் சொல்லுவேன். ஆனால் எனக்கு முன்னால் ஐயா போலவர் தம்பி தம்பின்னு தம்பியை கூப்பிட்டுருக்காரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வார்த்தை நான் தான் திரைவத்தில் சொல்கிறேன் பார்த்தா எனக்கு முன்னால் ஐயா சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து நான் வந்து ப்ரெஸ் மீட்டிங்கில் கலந்துக்கும் போது தம்பி கூப்பிடும் போது நான் வந்து அப்படியே தம்பி ப்ரெஸ் மீட்டிங்காக பரவாயில்ல தம்பி என்ன என்ன படம் ஆடியோவில் இருந்தது ஆனால் அதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா படம் ரிலீஸாக போகணும்னா என்னென்ன அப்படின்ட்டாரு. எனக்கு உண்மையிலே எனக்கு தெரியல. அந்த காலகட்டத்தில் படம் 7ஆம்தேதி ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லோரும் திரையுலகத்தில் பார்த்து அவருக்கு வந்து ஒரு நிலையான ஒரு இடத்த நீங்கள் எல்லாம் கொடுக்கணும். அது கொடுக்கறதுக்கு எல்லாமே இறைவனை நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். ஐயா புலமை பித்தனுடைய ஆத்மா சாந்தியடைய அவருடைய பேரை மேலும் 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 தொடர்ச்சியாக நிறைய படம் பண்ணி எத்தனையோ ஸ்டார் இருக்கிறாங்க. அவருக்கு ஒரு ஸ்டார் போட்டி அவர்னா ஒரு பவர் ஸ்டாரை தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் அவர் சொல்லுவார். எனக்கு என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் தான் போட்டி, வேறு எந்த ஸ்டாருமே கிடையாது. நானும் 2008 திரையுலகத்துக்கு வந்தேன். இது வரைக்கும் ஒரு 100 படம் நடிச்சிட்டேன். 100வது படம் தான் பிக்கப்பு. கண்டிப்பாக இந்த பிக்கப் வந்து ரொம்ப வெற்றி பெறும். அதுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணும். அடுத்தடுத்து படங்கள் எடுக்கிறதுக்கு தம்பி திலீப் நான் கூட கூப்பிட்டு நான் நடிக்க வைக்க ஆசைப்பட்றேன். அதேமாதிரி தம்பி என்னை கூப்பிட்டு வைக்க நடிக்கணும். அது என்னுடைய ஆசை. எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் என்னுடைய அருமை தம்பி, காசி தம்பி, அன்பு தம்பி திலீப் அவர்களுக்கு நன்றி கடன்பட்டிருக்கேன். நன்றி, நன்றி, நன்றி.